எல்லாரும் வரும்பொழுது ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை ஏமாற்றணும் என்று நினைக்கும் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் சாவு மணி அடிச்சு அந்த ஜெயலலிதாவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று இவங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சாலை பாதுகாப்பு வாரமா அது? சவகுலிக்கு தள்ளக்கூடிய சாலைகளை கொண்ட ஒரு கேவலமான சாலைகளை கொண்ட ஒரு தமிழகமாக இந்த ஜெயலலிதா அரசு மாற்றிருக்கு. மக்கள் பிரச்சனையை பேசுறப்ப ஏதோ காலேஜ்ல சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் பார்த்து ரேங்க் பண்ணுவாங்க, அது போல இந்த எனக்கு மந்திரிகளை பத்தி பேசணும்னா எனக்கு கோபம் தான் வருது. எல்லாரும் உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க, உள்ளாட்சி தொகுதியில ஜெயிச்சிங்களா, உள்ளாட்சி தேர்தல்ல எம்பி தேர்தல்ல ஜெயிச்சிங்களா, அது மட்டும் இல்லாம என்ன நீங்க வரப்போற தேர்தலையும் பூஜ்யம் தான் வாங்க போறீங்க, இதுதான் ஒரு சட்டசபையில பேசுறதா மந்திரிகள்? ஆளும் அதிமுக ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற மந்திரிகளே, உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய எச்சரிக்கை மணியை இந்த நேரத்துல உங்களுக்கு பதிய வைக்கிறேன். கேப்டன் இன்னைக்கு உங்க அம்மா தயவாலதான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில இருக்காங்க என்றால் கேப்டனுடைய தயவாலதான் உங்க அம்மா அந்த முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் அந்த மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் உட்கார்ந்து இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. என்னமா பூஜ்யம் வாங்க போறேன்னு சொல்றீங்களே, அதை கேட்டுட்டு ஒரு யூபிஎஸ் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு சிரிக்கிறாரு. ஜீரோன்னா என்ன? ஜீரோ பன்னீர்செல்வம், அதை பார்த்து சிரிக்கிறார். ஜீரோ பன்னீர்செல்வம் அவர்களே, உங்க மந்திரிங்க பேசினதுக்கு குழுங்க குழுங்க சிரிச்சிங்களே, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சியின் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஆளுங்கட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கோன்றதுனால மமதையில பேசாதீங்க. கடந்த திமுக ஆட்சி நடந்த பொழுது ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குமா? 3 வாட்டி முதலமைச்சரா வந்தாலும் 2 முறை ஜெயில போய் கழித்து சிந்திச்சு உங்க அம்மா. எந்த மூஞ்சி வச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்து பேசுறீங்க? எப்பெல்லாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகுதோ அப்பதான் ஓபிஎஸ் பவர் வந்து அந்த யூபிஎஸ் ஆன் ஆகும். அந்த யூபிஎஸ் தேமுதிக பார்த்து சிரிக்கிறே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மந்திரியா? நீ காஞ்சி குழுங்கட்டும், காலம் கனியட்டும், இதே அண்ணா திமுக இருக்கிற அட்ரஸ் இல்லாம தமிழ்நாட்டை விட்டு உங்களை அகற்றக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். சட்டசபைக்கு வந்தால் மக்கள் பிரச்சனையை பேசுங்க, அதை விட்டு வேற வேற சப்ஜெக்ட் பேசினா அதை விட கீழ்த்தரமா எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேச தெரியும் என்று உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறேன். உங்க கட்சியில இருந்து வெளியே வந்து பேசினாரே மிஸ்டர் பழக்கருப்பையா, அவர் ஒருவர் போதும் உங்கள் ஆட்சியினுடைய அவலத்தை பத்தி பேச ஒன்னு டேபிள தட்டணும், இல்ல ஊழல் பண்ணணும், இல்ல கூணி குனிஞ்சு ஊழல் கும்பிடு போடணும், இதுதான். இல்ல ஹெலிகாப்டர் மேல போனா இங்கிருந்து கும்பிடும், இதுதான் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை ஒழிய வேற எந்த ஆட்சியும் இங்க நடக்கல. உங்க கட்சி உங்களுடைய மந்திரிகள்ல இருந்து கடகோடி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்க. மண்ண உருள்றது, ஏதோ டைல்ஸ் வந்தவங்க முட்டி போட்டு உட்கார்ற மாதிரி பண்றது, யோகா பண்றது, வேலை ஹெலிகாப்டர் போனா மண்ணில் உருள்றது, இதுவா ஜனநாயக ஆட்சி? நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல அடிமைகள் என்று அடிமை பெண்ண சொன்ன ஜெயலலிதாவுடைய வாக்கு அப்படியே தலித்து இருக்கிறது. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாதான் ஒரு ஆணை எப்படி மதிக்கணும் தெரியும். உன்கிட்ட வந்து தன்னுடைய மந்திரி பதவிக்காக லஞ்ச ஊழல் பணத்திற்காக உன்கிட்ட அடிமாடு மாதிரி அடிபட்டு போற அந்த பாம்பளை வீட்டுக்கு போன எந்த பொம்பளையாவது அந்த ஆளை மதிப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுல. ஆமா இங்கதான் உன் வீரா பெல்லா, உங்க அம்மா கிட்ட போனியனா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாயை மூடிட்டு போ போன்னு சொல்லுவாங்க. என்ன யார் வீட்லயும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டர் ஆட்சிக்கு மக்களாகிய நீங்கள்
முற்று புள்ளி வைக்கணும். ஸ்டிக்கர் ஜெயலலிதாவை தமிழ்நாடு அரசியலை விட்டு நீங்கள் அகற்ற வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் எது செஞ்சாலும் அதுதான் ட்ரெண்ட். இன்னைக்கு சோசியல் மீடியால அது தைரியமா ஆன்மகனா எதிர்த்து சட்டசபையில பேசுறதாக இருக்கட்டும். பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியின் ஜால்ராக்காக மாறி போயிட்டாங்களே என்று தன் மகன் மன வேதனையில தூ என்று சொன்னார். சோசியல் மீடியால 99% அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சது. தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னா அதுதான் இன்னைக்கு பிராண்ட், அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் செட். அதனால இன்னைக்கு கேப்டன் எந்த பக்கம் கண் அசைக்க போறார் என்று மக்கள் வெயிட் பண்றாங்க. நிச்சயமாக தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்க செய்வார் இந்த ஆண்மகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு கூட்டணியை பத்தி கேப்டன் பேசுவார். அதனால அதை பத்தி பேசுற ரைட்ஸ் எனக்கு கிடையாது. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கேப்டன் கிங்கா இருக்கணுமா இல்ல கிங் மேக்கரா இருக்கணுமா? நம்ம கேப்டன் கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா?